ஹாய் தம்பி தங்கச்சி, பிரைஸ் த லார்ட். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? கர்த்தராக இயேசு கிறிஸ்துவி நாமத்தினால என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, சத்திய முழக்கம் கீட் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் அக்கா மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். என்னடா அடுத்த மிஷன் ஸ்டோரி எப்படா சொல்லுவாங்கன்னு நீங்கள் காத்து தானே இருந்தீங்க. இந்தா உங்களுக்காக தான் மிஷன் ஸ்டோரி சொல்வதற்காக அக்கா வந்திருக்கேன். அக்காவும் ஒரு சில வாரங்களாக அந்த கதையை சொல்லுவேன். தொடர்ந்து கேளுங்க, கவுனிங்க. நிச்சயமாக இது உங்கள் வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக ஆசீர்வாதமாக இருக்குன்னு நான் கத்திற்குள் விசுவாசிக்கிறேன். அவங்க யாரும் நினைக்கிங்களா? அவங்க தான்டா ஐடாஸ் கேடர். ஐடாஸ் கேடர் எப்போ எந்த வருஷத்தில் பிறந்தாங்க தெரியுமா? 9ஆம் தேதி 12ஆம் மாதம் 1870 வருஷத்தில் ஐடாக்கா பிறந்தாங்க. அதுவும் எந்த நாட்டில் பிறந்தாங்க தெரியுமா? நம்ம நாடு, சொந்த நாடு இந்திய நாட்டில் தான் பிறந்தாங்க. இன்னும் சொல்லப்போனால் நம்ம தமிழ்நாடு மாநிலத்தில் சென்னையில் ராணிப்பேட்டை ஊரில் தான் ஐடாக்கா பிறந்தாங்க. கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குல்ல. ஓகே, ஐடாக்கா அவங்களுடைய அப்பா பேர் என்ன பேர்னா ஜான்ஸ் கேடர், அம்மா பேர் என்ன பேர்னா சோஃபியா கேடர். ஐடாக்கா கூட பிறந்தவங்க எத்தனை பேர் தெரியுமா? 5 பேர். இவங்க தான் 6வது பிள்ளை, அதுவும் கடைசி பிள்ளை இவங்க தான். கடைசி பிள்ளை நான் சொல்லவா வேணும்? அவங்க அம்மா அப்பா ஒரே சந்தோஷமாக பாசமாக, கடைசி பிள்ளால் ரொம்ப பாசமாக செல்லமாக ஐடாக்காவை அவங்க அம்மா அப்பா வளர்த்து வந்தாங்க. அதுவும் இன்னும் சொல்லப்போனால் 5 பேருமே அவங்க அண்ணமாரு தான். இவங்க தான் கடைசி பிள்ளைனால, ஒரே பெண் பிள்ளைனால அவங்க எல்லாருமே பாசத்தோடு அன்பாக செல்லமாக வளர்த்தாங்க. அவங்க அம்மா அப்பா ஒரு பக்கம் பாசத்தை கட்டுறாங்க, அவங்க அண்ணமார் ஒரு பக்கம் பாசத்தை கட்டுறாங்க, ஐடாக்கு ஒரே சந்தோஷம். சே, நம்ம வாழ்க்கை எப்படி கொடுத்து வச்சிருக்கு? ஒரு பக்கம் நம்ம அம்மா அப்பா அளவில்லாமல் பாஸ்தா கட்டுறாங்க, ஒரு பக்கம் நம்ம 5 அண்ணன்மார்களும் மாறி மாறி நம்ம எவ்வளோ சந்தோஷத்தை கொடுத்து நம்ம அன்பாக வளர்க்குறாங்க. ஏசப்பா நல்ல ஒரு வாழ்க்கையில் அவங்க தந்திருக்காங்களேன்னு ஏசப்பாக்கு ஒவ்வொரு நாளும் ஐடாக்கா நன்றி சொல்லிட்டே இருப்பாங்க. அந்த அன்பை நினச்சி நினச்சி ஐடாக்கா நன்றி சொல்லிட்டே இருப்பாங்க. இப்படி தான் ஐடாக்கா ஒவ்வொரு நாள் இப்படி வாழ்ந்துக்கிட்டே வந்தாங்க. 12 வயசு ஐடாக்கா ஆகும்போது அதுக்கு மேலே மேல்படி படிக்கிறதுக்காக நம்ம இந்திய நாட்டில் வசதி இல்லை. அதனால் அவங்க அம்மா அப்பா முடிவு எடுத்தாங்க, ஐடா இனிமே நம்ம மேல்படி படிக்கிறதுக்காக நம்ம இந்திய நாட்டில் வசதி இல்லை, அதனால் நம்ம சொந்த நாடு அமெரிக்க நாட்டில் உன்னை படிக்க வைக்க போகிறேன்னு அவங்க அம்மா அப்பா அவங்களோட முடிவை சொன்னாங்க. ஐடாக்காக்கு ஒரே சந்தோஷம்தான், ஒரே ஜாலி. சே, என் சொந்த நாட்டில் நான் படிக்க போகிறேன், அதே என் சொந்த மக்களோடவா நான் படிக்க போகிறேன். ஐயோ, அதை கேட்கவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா, ஐயோ ரொம்ப தேங்க்யூப்பா, தேங்க்யூப்பா அப்படின்னு அவங்க அம்மா அப்பாட ஒயாமல் நன்றி சொல்லிட்டே இருப்பாங்க. நன்றி சொல்லுது இல்லாமல் ஏசப்பாவுக்கும் நன்றி சொல்லுவாங்க. ஏசப்பா, என் சொந்த நாட்டில் எனக்கு படிக்க எனக்கு உதவி செஞ்சுருக்கீங்களே, ரொம்ப நன்றின்னு ஏசப்பாவுக்கும் நன்றி சொல்லுவாங்க. நன்றி சொன்னோடனே அதே மாதிரி அவங்க அம்மா அப்பா எல்லாத்தையுமே ஒழுங்கு பண்ணாங்க. ஐடாக்காவை தன் சொந்த நாடு அமெரிக்க நாட்டிலே படிக்க வச்சாங்க. அவங்க 12th வரவும் அவங்க அப்பாட்ட கேட்டாங்க, எப்பா நான் 12th படிச்சிட்ருக்கேன், அடுத்து நான் காலேஜ் படிக்கணும், அதுக்கு நான் என்ன செய்யணும்ப்பா, எங்கே படிக்கணும் அப்படின்னு அவங்க அம்மா அப்பா சொன்னாங்க. ஐடா, நீ இந்த அமெரிக்க நாட்டில் தான்டா படிக்க போகிற, 12th முடிச்ச போய் நீ காலேஜையும் நீ அங்கே தான் படிக்க போகிற அப்படின்னாங்க. உடனே ஐடாக்கு ஒரே சந்தோஷம், அப்போ காலேஜ் என் நம்ம நாட்டில் தான் படிக்க போனேன், என் சொந்த நாட்டில். ஆமாடா, நீ அங்கே தான் படிக்க போகிற அப்படின்னு அவங்க அம்மா அப்பா சொன்ன உடனே ஐடாக்கு ஒரே சந்தோஷம். அதேமாரி 12th முடித்தாங்க, 12th முடிஞ்சேன், காலேஜ் படிக்க நேரம் வந்தது. அதேமாதிரி அமெரிக்காவிலே நல்ல ஒரு இடம் அவங்களுக்கு கிடச்சிச்சு, நல்லா கிடச்சிச்சு. அப்புறம் காலேஜ் படிக்க வேண்டிய இடத்துலையும் அங்கேயும் ஒரு ஹாஸ்டல் இருந்தது, ஹாஸ்டல் தங்கி தான் ஐடாக்கா காலேஜ் படித்தாங்க. காலேஜ் அந்த விடுதியின் பேர் என்ன பேர் தெரியுமா? நார்த் ஃபீல்ட். என்ன பேர்? நார்த் ஃபீல்ட். அங்கே தான் கல்லூரி விடுதியில் தங்கி காலேஜ் படிச்சுட்டு வந்தாங்க. தம்பி தங்கச்சி, நீ ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த பேர் சாயங்காலம் என்னெல்லாம் செய்வேன்? சாயங்காலம் வந்த பிறகு டீ ஸ்நாக்ஸ் சாப்பிடுவேன், அப்புறம் ஹோம்ஒர்க் முடிப்பேன், அதுக்கப்புறம் நைட் சாப்பாடு சாப்பிட்டு தூங்க போவேன், அப்படி தானே? அதே மாதிரி தான் காலேஜ் போயிடுது. காலேஜ் சேர்ந்த முத நாளே ஐடாக்கா காலேஜ் போயிட்டு வந்தாங்க. சாயங்காலம் வந்தாங்க, சாயங்காலம் அவங்களுடைய ஹாஸ்டலுக்கு வந்தாங்க, டீ ஸ்நாக்ஸ் சாப்பிட்டாங்க, ஹோம்ஒர்க் முடித்தாங்க. அங்கே எல்லாருமே சேர்ந்து தான் சாப்பிடணும், நீனும் நைட்டு உங்கள் அம்மா அப்பா கூட சேர்ந்து தானே சாப்பிடுவேன். அதே மாதிரி தான் அங்கே மாணவிகள் எல்லாரும் கூட சேர்ந்து எல்லாருமே ஐடாக்கா கூட சேர்ந்து சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு முடித்த பிறகு எல்லாருமே சொன்னாங்க, பாய்டி குட் நைட், இன்னைக்கு நைட்டு எல்லாருமே சந்தோஷமாக தூங்க, நம்ம காலையில் சந்திக்கலாம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் எல்லாரும் பாய் குட் நைட் சொல்லிட்டு அவங்கவுங்க ரூம் படுக்க ரூமுக்கு போயிட்டாங்க, அவங்க அறைக்கு போயிட்டாங்க. அதே மாதிரி ஐடாக்காவும் எல்லாத்தையும் குட் நைட் சொல்லிட்டு அவங்களும் அவங்க படுக்க ரூமுக்காக போனாங்க. ரூம்னா தம்பி தங்கச்சி, ஒவ்வொரு ரூம்லையும் தனித்தனியெல்லாம் தங்க வைக்க மாட்டாங்க, ஒவ்வொரு ரூம்லையும் 8-8 பேராக தங்க வச்சுருந்தாங்க. 8-8 பேர் தங்க வச்சாங்கன்னா ரொம்ப கஷ்டம் தானே? அதுதான் ஐடாக்கா அவங்க வீட்டில் வளர்ந்த விதம் செல்லமாக வளர்ந்தாங்க. ஐடாக்காவுக்கு முத நாள் ரொம்ப பயந்தாங்க, ஏன்னா புது இடம், புது பிள்ளைங்க, எப்படி இருப்பாங்கன்னே தெரியாது, எப்படி ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க அமையவாங்கன்னு தெரியாது. அதனால ஐடாக்கு ரொம்ப பயந்துக்கிட்டு அவங்க ரூம்குள்ளே படுக்க ரூம்குள்ளே போனாங்க. அவங்க படுக்க ரூம்குள்ளே போகும்போது அவங்க அரைக்கிட்ட அந்த பெட்டில் விரித்து அவங்க பெட்ஷீட்டை எடுத்து சரி படுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது படுக்க போகும்போது தனியாக இருந்தால் நம்ம யார்ட்டையுமே பேச மாட்டோம், ஆனால் 7-8 பேர் சேர்ந்தா சொல்லவா வேணும், ஒரே பேச்சு தான், ஒரே குதூகலம் தான், பயங்கரமான ஒரே சிரிப்பு சத்தம் தான் அந்த ரூமில் கேட்டுச்சு. ஐடாக்கு அப்படியே பெட்டில் உட்காந்து பார்த்தா
சிரிச்சாங்க. என்னடா இப்படி இந்த ஏழு பிள்ளைங்களும் பயங்கரமாக சிரிக்கிறாங்களே, இப்படி சிரித்து பேசுகிறாங்க, நம்ம எப்படி இப்படி தூங்க போகிறோனே தெரியலையே அப்படின்னு ஐடாக்கா பயந்துக்கிட்டே இருந்தாங்க. அந்த பிள்ளைகளை பார்க்கும்போது ரவுடி பிள்ளைங்கள் மாதிரி இருந்தது. அதனால் ஐடாக்கு ரொம்ப பயமாயிருச்சு. ஐயோ என்ன பண்ண போகிறோம் தெரியலன்னு, நைட் நம்ம என்ன தூங்க போகிறோனே தெரியலேன்ட்டு ஐடாக்கா பயந்துக்கிட்டே இருந்தாங்க. ஆனாலும் அந்த ஏழு அக்கா மாதிரி சிரிப்பை நிப்பாட்டவே இல்லை, பயங்கரமாக சத்தம் போட்டு சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சத்தத்தை கேட்டு வெளியில் வாடனமா அங்கேருந்து ஓடி வந்தாங்க. என்னடா எல்லா ரூம்லையும் ஒரு சத்தம் இல்லை, இந்த ரூமில் மட்டும் பயங்கரமாக சத்தம் கேட்குதுன்ட்டு ஊர் ரூமில் வந்தாங்க. ஆனால் ஐடாக்கா தங்கின ரூம் எத்தனா நம்பர் தெரியுமா? மூணாம் நம்பர். எத்தனா நம்பரு? மூணாம் நம்பர். நேர வாடனமாக மூணாம் நம்பர் நேரம் ஓடி வந்தாங்க. வந்து பயங்கர சத்தத்தோட டென்ஷனோட கோபத்தில், ஏ பிள்ளைங்களா கதவை துறங்க பிள்ளைங்களா, கதவை துறங்க பிள்ளைங்களா அப்படின்னு பயங்கரமாக கோபத்தோட கதவை தட்டினாங்க. ஐடாக்காவுக்கு ரொம்ப பயமாயிருச்சு. ஏன்னா அந்த ரூமில் ஐடாக்கும் இருக்காங்கல்ல, அப்போ எல்லா பிள்ளைங்களும் சேர்ந்து சிரிக்கும் போது ஐடாக்கும் சேர்ந்து சிரிச்சாங்க தானே திட்டு வாங்குவாங்க. அதனால் ஐடாக்கா பயந்துட்டாங்க. ஐயையோ இந்த பிள்ளைங்களால் நம்மளும் சேர்ந்து தான் திட்டு வாங்குவோம் போல அப்படின்னு ஐடாக்காக்கு ரொம்ப பயமாயிருச்சு. ஆனாலும் அந்த ஏழு அக்கா மாதிரி என்ன செய்யல, சிரிப்பு நிப்பாட்டவே இல்லை. நிப்பாட்டாமே வாங்கடி வாட நம்ம கதவை தட்டுறாங்க, என்னென்னா போய் பார்க்கலாம் அப்படின்னு அசால்ட்டாக தைரியமாக கதவை திறந்தாங்க. தொடரே வாட நமக்கு பயங்கரம் குறைஞ்சி, ஏடி ஏன் பிள்ளைங்களா கொஞ்சம் கூட உங்களுக்கு நாலேஜ் இல்லை, நீங்கள் காலேஜ் தானே படிக்கீங்க, இப்படியே பிள்ளை இப்படியே சத்தம் போட்டு சிரிக்கிறது, நீங்களும் தூங்கலாமல் பக்கத்து பிள்ளைங்களும் தூங்க முடியல, இனிமேல் இப்படி சத்தம் கேட்டுச்சு பார்த்துக்கோங்க, அடுத்த நிமிஷம் நடவடிக்கை நான் வேறு மாதிரி எடுப்பேன், அமைதியாக போய் பெட்டில் தூங்கணும் என்ன அப்படின்ட்டு திட்டிட்டு நினைச்சிட்டாங்க. வாடனமாக பயங்கரமாக கோபத்தோடு போயிட்டாங்க. கோபத்தோடு போன உடனே அந்த ஐடாக்கு அப்படியே சரிமா அந்த பிள்ளைங்க நல்ல வேலை தூங்கிருங்க அப்படின்னு ஐடாக்கு நினச்சாங்க. உடனே கதவை சாத்திட்டு வாங்கடி வாடனமாக கிடக்குறாங்க நம்ம பேசுறது பேசலாம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஏழக்கவாறு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஐடாக்கு நினச்சாங்க இன்னைக்கு நம்ம தூங்கின மாதிரி தான் அப்படின்னு ஐடாக்கா உடனே ஐடாக்கா யோசித்தாங்க. ஆமாம் ஆமாம், இந்த பிள்ளைங்க சிரித்து பேசுகிறவளுக்கு அப்படி என்ன தான் மேட்ரு இருக்குது, நம்மளும் உட்காந்தான் பெட்டில் உட்காந்து கேட்போமே அப்படின்னு ஐடாக்கா யோசித்தாங்க. ஐடாக்கா யோசித்த உடனே அவங்க சொன்னாங்க, அந்த ஏழு அக்கா மாறலும் அதுலேயும் ஒரு அக்கா எழுந்திரிச்சு, அவங்க பேர் என்ன பேர் தெரியுமா? ஆணிக்கான். என்ன பேர்? ஆணிக்கான். அவங்க அந்த அக்கா எழுந்திரிச்சு அந்த அக்கா சொன்னாங்க, ஏடி இன்றைக்கி நம்ம ஒரு காரியத்தை பற்றி நம்ம இன்றைக்கி பேச போகிறோம் சரியா அப்படின்னாங்க. அப்படியாடி அப்படி என்ன காரியம் இன்றைக்கி பேச போகிறோம் அப்படின்னு மற்ற அக்கா மாதிரிலாம் சொல்லுவாங்க. எடி என் எதிர்கால குறித்து நான் ரொம்பவே கனவு கண்டிருக்கடி, அந்த கனவுல சொல்லணா ஐயோ என்னால் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கடி, என் கனவுலாம் இன்றைக்கி உங்கள்கிட்ட நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு இந்த ஆணிக்கான அக்கா சொல்லுவாங்க. உடனே இன்னொரு அக்கா சொல்லுவாங்க, அப்படியா நானே எதிர்கால குறித்து நான் ரொம்பவே கனவு கண்டிருக்கேன்டி அப்படின்னு இன்னொரு அக்கா சொல்லுவாங்க. உடனே இன்னொரு அக்கா சொல்லுவாங்க, ஆமாம் ஆமாம் நானே எதிர்கால குறித்து நான் ரொம்பவே கனவு கண்டிருக்கேன் அப்படின்னு மாறி மாறி எல்லா அக்கா மாதிரி சொல்லுவாங்க. உடனே ஆணிக்கான அக்கா சொல்லுவாங்க, அப்படியா நான் தான் எதிர்காலத்தில் நான் ரொம்ப கனவு கண்டிருக்கேன், அப்போ நீங்கள் எல்லாருமே கனவு கண்டிருக்கீங்களா? ஐயோ அப்போ நீங்கள் நம்ம என்ன செய்ய போகிறோன்னா எல்லாருமே எழுந்திரிச்சு அவரோட எதிர்கால கனவு குறித்து நீங்கள் சொல்ல போகிறீங்க. ஓகேவாடி ஓகே ஓகே அப்படின்னு எல்லா அக்கமும் சொல்லுவாங்க. தம்பி தங்கச்சி நீயும் உன் எதிர்காலத்து நிறைய கனவு கொண்டிருப்பீல, டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், அப்புறம் போலீஸ் ஆகணும், இப்படி நிறைய கனவு கொண்டிருக்கு அப்படி தானே? அதே மாதிரி தான் இந்த அக்கம்மார்கள் நிறைய கனவுல கண்டாங்க. கண்டுனவன் ஐடாக்கா யோசித்தாங்க, சே அப்போ நானே எதிர்காலத்து நான் நிறையவே கனவு கொண்டிருக்கிறேன் அப்படின்னு ஐடாக்கமும் அவங்க எதிர்கால குறித்து நிறைய கனவு காண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆரம்பித்தவனே எடி எடி இது மஸ்ட் இது யார் ஆரம்பிச்சு வைக்க போகிறா அப்படின்னு, ஏ நீ ஆரம்பிடி அப்படிமாங்க. இன்னொரு அக்கா சொல்லுவாங்க, ஏ நீ ஆரம்பே அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி ஒவ்வொரு அக்கா சொன்ன உடனே ஏடி இனிமே நீங்கள் எல்லோரும் அமைதியாக இருங்க, யார் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்க வேண்டாம், நம்ம கூட்டத்திற்கு நம்ம ரூம்க்கு இல்லை லீடர் யாரு தலைவி யாரு அப்படிம்பாங்க. ஏ நம்ம ரூம்க்கு லீடர் தலைவி ஐடாடி அப்படிம்பாங்க. ஐடாக்கு என்னடா நம்ம பேர் இழுக்கிறாங்களே இந்த ஊடியில் அப்படின்னு ஐடாக்கு பயப்படுவாங்க. ஓகே 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 நான் அப்போ என்ன செய்ய போகிறாங்கன்னா நம்ம லீடர் தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சு வைக்க போகிறேன், நாம முடிச்சு வைக்க போகிறோம் ஓகே அப்படின்னு. ஏ ஐடா ஐடா ஒரு நிமிஷம் இங்கே வாயேன் அப்படிம்பாங்க. ஐடாக்கு அவங்க பெட்டை விட்டு இறங்கி பயத்தோடு அந்த அக்கா பக்கத்தில் போவாங்க. ஏன்னா இந்த பிள்ளைங்களாம் பார்த்தா ரவுடி பிள்ளைங்கள் மாதிரி இருக்குதே அப்படின்னு பயத்தோடு அந்த அக்கா பக்கத்தில் போவாங்க. உடனே ஐடா ஐடா நீ ரொம்ப பயப்படலாம் வேண்டாம், நாங்கள் உங்களுக்கு ஒன்றுமே செய்ய போகிறதில்ல. ஆமாம் நீ உன் எதிர்கால குறித்து நிறைய கனவு கண்டிருக்கியா? ஆமாம் ஆமாம் நான் எதிர்காலத்து நான் ரொம்பவே கனவு கண்டிருக்கேன் அப்படின்னு ஐடாக்கா சொல்லுவாங்க. ஹே அப்போ நீ ஃபஸ்ட்டு சொல், நீ ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சு வை, நாங்கள் எல்லோரும் முடிச்சு வைக்கிறோம் அப்படிமா. ஓகே ஓகே அப்போ நான் ஆரம்பிச்சு கேட்டா அப்படின்னு ஐடாக்காக்கு ஒரே சந்தோஷம்தான். ஐயோ என் எதிர்கால கனவுகளை சொல்ல ஆரம்பித்தா என்ன ஆனந்தமாக இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க கனவுகளை சொல்ல ஆரம்பிப்பாங்க. சொல்லுவேன்னா என்ன தெரியுமா, நான் எனக்கு எதிர்கால கனவுகள் நான் ஜம்முன்னு இந்த உலகத்தை வாழணும்னு ஆசைப்பட்றேன், சூப்பர்
சூப்பர் சூப்பராக ட்ரெஸ் போடணும்னு ஆசைப்பட்றேன். பட்டாம்பூச்சி பார்த்துருக்கீங்களா? தம்பி தங்கச்சி, பட்டாம்பூச்சினா ரொம்ப அழகாக இருக்கும்ல. அதே மாதிரி அழகாக சொல்லுவாங்க, பட்டாம்பூச்சி நினச்ச இடத்துக்கெல்லாம் அது பறந்து போகும். அதே மாதிரி நினச்ச இடத்துக்கெல்லாம் நான் வாழணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்ல. அதுவும் விளையாட்டுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது என்ன விளையாட்டு தெரியுமா? டென்னிஸ் விளையாட்டு. ஐயோ, என் வாழ்க்கை நினச்சி பார்த்த என்ன சந்தோஷமாக இருக்கு தெரியுமா? அப்பா என்ன ஆனந்தமாக இருக்குது அப்படின்னு ஐடாக்கா அப்படி சந்தோஷத்தை அவங்க ஆனந்தத்தை கொட்டி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இன்ப கனவுகளை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. சொன்னோடனே ஆணிக்கா நிந்திருப்பாங்க, ஏடி ஒரு நிமிஷம் நிற்கிறியா அப்படின்னு ஐடாக்கா பற்றி சொல்லுவாங்க. ஐடாக்காக்கு பயமாயிரும், அப்படியே அமைதியாயிருவாங்க. இன்னும் அமைதியே, ஏடி இவன் என்னமோ கனவுகளை பார்த்தா பயங்கரமாக இருக்கு போல இருக்குது. ஏடி நீயே ஒரு மிஷினரி குடும்பத்தில் பிறந்த பொண்ணு, அதுவும் மிஷினரி வாரிசாகவே வந்த பொண்ணு, உன் உடம்புல ஒரு ரத்தமும் மிஷினரி ரத்தம் வேண்டி ஓடுது. அப்போ நீயே அந்த பணி தானே செய்வ? என்னமோ பட்டாமச்சம் போல நினச்சாலாம் வாழ்வாங்கிற, அதெல்லாம் உன் கடல் நடக்குதுடி, அதில் இன்றையோடு நீ மறந்துரு அப்படின்னு எல்லா அக்கம்மாரும் ஏழு அக்கம்மாரும் அயடக்கவை கிண்டல் பண்ணுவாங்க. கிண்டல் பண்ணோடனே அயடக்கக்கு முகமே மாறிடும், அப்படி சொகப்பாக மாறிடும். மாறினோடனே அயடக்க சொல்லுவாங்க, இல்லவே இல்லை, நானா நிச்சயம் அந்த பணி நான் செய்ய போகிறதே இல்லை, இனிமே அதை பற்றி நீங்கள் பேசவே கூடாது அப்படின்னு ஆயிடக்க பயங்கரமாக கோபப்பட ஆரம்பிச்சிருவாங்க. கோபப்பட ஆரம்பிச்சு ஆணியக்காக்கு பயமாயிரும். ஐயோ என்னடா இப்படி கோபப்படுறா அப்படின்னு ஆணியக்கா மெல்ல ஐடாக்கா பக்கத்தில் போவாங்க. அப்படி தோல் மேலே கை போட்டு, ஐடா ஐடா உங்கள் தாத்தா ஒரு மிஷினரி குடும்பம், உங்கள் பெரியப்பா ஒரு மிஷினரி குடும்பம், அதுவும் உங்கள் அம்மா அப்பா ஒரு மிஷினரி குடும்பம், அதனால தான் நீ அந்த பணியை செய்வேன்னு சொல்லி நாங்கள் கிண்டல் பண்ணோம், இதற்கு போய் இப்படி நீ கோபப்படலாமா ஐடா அப்படின்னு ஆணியக்கா ஐடாக்காவை சமாதானப்படுத்துகிறாங்க. சமாதானப்படுத்துகிறோடனே ஐடாக்கா அப்படியே சமாதானம் பண்ணாங்க. சமாதானம் அவங்க சொன்னாங்கண்ணே, ஏன் தெரியுமா இப்படி பேசினேன், மிஷினரி பணி எவ்வளோ கொடுமையானு தெரியுமா, அது எவ்வளோ கடுமையானு தெரியுமா, அதற்கெல்லாம் ரொம்பவே தியாகம் செய்யணும். அப்பா அது நினச்சி பார்க்கவே எனக்கு பயமாக இருக்குடி, உங்களுக்கெல்லாம் அதை பற்றி என்ன தெரியும், நான் ஒன்றே ஒன்று சொல்லுவேன், நீங்கள் கேட்பீங்களா? கண்டிப்பாக கேட்குறோண்டி, மிஷினரி பண்ணால் எங்களுக்கு என்னே தெரியாது, அதை பற்றி நீ கண்டிப்பாக சொல்லு, நாங்கள் கேட்குறோம் அப்படின்னு ஐடக்கா அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. உன்னை ஐடக்கா சொல்ல ஆரம்பிப்பாங்க, இப்படி தான் கிபி 1877 வருஷத்தில் இந்தியாவில் பயங்கரமான கொடிய பஞ்சம் வந்துச்சு. ஐயோ அந்த கொடிய பஞ்சத்தை நினைக்கும் போது இன்ன வரைக்கும் நெஞ்சம் பதறாமல் இருக்காதுடி, அப்போ எனக்கு 6 தான், ஆனால் அந்த பசி பட்னியை தாங்க முடியாமல் அன்னைக்கு சிறு பிள்ளைங்க 52,50,000 சிறு பிள்ளைங்க செத்து அனாதைய ரோட்டில் கிடந்தாங்க. ஒவ்வொருத்தங்க நடக்கக்கூட முடியாமல் தெருவில் தவுண்டு தவுண்டு சொல்கிற காட்சியை பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்கும் நெஞ்சம் அப்படி பதறடி, அப்படி கண்ணில் கண்ணீர் வராமல் இருக்காது. அப்போ அந்த கொடுமை காட்சி நினச்சி பார்த்தோம்னா சிறு பிள்ளைகளுக்கே அப்படிப்பட்ட நினமனா, வயசானவங்களுக்கு எப்படி நினம இருக்குன்னு யோசித்து பாருங்களடி. அதனால நான் சொல்கிறேன், எனக்கு அந்த இந்தியாவும் வேண்டாம், அந்த கொடுமையும் வேண்டாம், அந்த மிஷினரி பணியும் வேண்டாம், நான் இதோட இனிமேல் இந்தியா பற்றி நீங்கள் பேசாதீங்க, நான் அமெரிக்காவில் தாண்டி வாழ போகிறேன், நான் காலேஜ் படித்து முடித்து இங்கேயே ஒரு பேங்க் மேனேஜரை நான் கல்யாணம் பண்ணி இங்கேயே நான் வாழன்னு சொல்லி நான் ஆசைப்பட்றேன்டி அப்படின்னு ஐடாக்கா அவங்களுடைய கொஞ்சம் கண்ணீரோடு கோபத்தோடு உங்களுடைய கதையை சொன்னாங்க. சொன்ன உடனே அந்த ஏழு அக்கமா சொன்னான், ஆமாடி உன்னை நாங்கள் புரிஞ்சுக்கிட்டாமல் உன்னை நாங்கள் கிண்டல் பண்ணிட்டோம்டி, உண்மையிலே இனிமேல் நம்மளால் ஃப்ரெண்ட்ஸாக மாறிடலாம், நம்ம தோழியாகவே மாறலாம், நீ சொன்ன மாதிரி பட்டமுச்சை மாதிரி ஓஹோன் சந்தோஷமாக நம்ம அமெரிக்காவிலே நம்ம எல்லோரும் வாழ போகிறோம், சரியா ஐடா இனிமேல் உனக்கு சந்தோஷம் தானே அப்படின்னு அந்த ஏழு அக்கமாரம் ஐடாக்கடை சொல்லுவாங்க. சொன்னோடனே ஐடாக்கா சொல்லுவாங்க, ஆமாடி இப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குடி, இனிமேல் நம்ம எல்லோரும் ஓஹோன்னு சொல்லி சந்தோஷமாக நம்ம அமெரிக்காவில் வாழ போகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க காலேஜ் படிக்க 3 ஆச்சு. அந்த 3 அவங்க இன்ப கனவுகள் அப்படி விரிஞ்சு கொண்டே போச்சு. கனவு கோட்டை மேலே கோட்டை என்ன செஞ்சாங்க, கட்ட ஆரம்பித்தாங்க. ஐடாக்கவும் காலேஜ் படிக்க கடைசி இயர்ஸ் வரும்போது, 3rd வரும்போது அவங்களுக்கு அப்படி பயங்கரமான இன்ப கனவுகள், எப்படி இங்கே அமெரிக்காவில் தான் வாழ போகிறோம், சந்தோஷமாக ஓவன் வாழ போகிறோம்னு சொல்லி ஐடாக்காவுக்கு அவங்களுடைய கனவுகள் ரொம்ப ரொம்ப விரிஞ்சு கொண்டே போச்சு. விரிஞ்சு கொண்டே போகும்போது திடீர்னு ஐடா ஐடா அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டு ஓடி வந்தாங்க. என்னடா என்னடா அப்படின்னா, ஐடா உனக்கு இந்தியாவில் ஒரு லெட்டர் வந்திருக்கு ஐடா, அப்படியா அப்படின்னு சொல்லி ஐடாக்கா அந்த லெட்டர் எடுத்து வாசித்து பார்த்தாங்க. அந்த லெட்டரில் என்ன எழுதியிருக்கு, அந்த செய்தி வந்து ஐடாக்காக்கு சந்தோஷத்தை கொடுத்துச்சா இல்லை கவலை கொடுத்துச்சான்னு சொல்லி நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். பாய் குட்டீஸ்.